எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டேல் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ஹோம் ரெமடிஸ் வச்சு எப்படி நம்ம ஓப்பன் போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறது இல்லை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதில்ல அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இதுக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வந்து டொமேட்டோ, இன்னொன்று வந்து ஜாக்ரி பவுடர். ஸோ இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஜாக்ரி பவுடர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, வெல்லம் தான். ஸோ டொமேட்டோ நம்ம வீட்லேயும் இருக்கும், வெல்லமும் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஹோம் ரெமடியாக அது இருக்கும். கண்டிப்பாக அது வந்து எஃபெக்டிவாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஜாக்ரி பவுடர் உங்ககிட்ட வந்து ஸ்டோர்லேயே இருக்கும் ஆக்சுவலி, ஜாக்ரி பவுடர் அப்படின்னா. அண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை வந்து பொடி கூட ஆக்கிக்கலாம், அதாவது இடித்த வெள்ளம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம இது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டொமேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டாக ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மேலே ஜென்டலாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பாக நம்ம வந்துட்டு ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம் ஒரு 2 to 3 minutes. அண்ட் இந்த ஜாக்ரி பவுடர் அண்ட் டொமேட்டோ உடைய பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். டொமேட்டோ வந்து நேச்சுரலாகவே ஏஸ்டிங் நெட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பிளாக்ஹெட்ஸ் ஆகட்டும், ஓப்பன் போர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை நீங்கள் வந்து ஃபேஸில் ஒரு 3 to 4 minutes நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணணும், ரொம்ப அப்படியே போட்டு ரப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இது டைம் லேப்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியலாம், பட் இன் ஜென்ரலாகவே நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்து போயிடும். ஸோ மெதுவாக ஜென்டிலாக வந்து கேர் பண்ணுங்கள் ஒரு 3 to 4 minutes. ஜாக்ரி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால நம்மளோட போர்ஸ் வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃப் தருது. ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரைட்னிங் ஃபேஸ் பேக். ஸோ இதுக்கு வந்து நம்ம கடலை மாவு கூட 1 teaspoon காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம், டர்மரிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கர்ட் வந்து நான் ஒரு 1.5 teaspoon மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபேஸ் பேக்காக வந்து ஆக்ட் பண்ணும். காஃபி பவுடர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோயேட்டராக வந்து ஆக்ட் பண்ணுது. அண்ட் டர்மரிக் நிறைய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ தட் நம்மளுக்கு ஏதாச்சும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் அது வந்து யூனோ சேஃப்கார்ட் பண்ணும். கர்டும் அதே மாதிரி தான், கடலை மாவும் நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்மளுடைய நேச்சுரல் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஃபேஸ் பேக். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஸ்க்ரப், டொமேட்டோ அண்ட் ஜாக்ரி பவுடர் வச்சு நம்ம இது பண்ணிக்கிறது, ஸ்க்ரப் பண்ணிக்கிறது ஃபேஸ், அது ஒரு 3 to 4 minutes பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் செகண்ட் ஸ்டெப்பாக உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைட்டான ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ரெண்டு ஸ்டெப்புமே நம்ம வந்துட்டு வீக்லி 2x நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓப்பன் போர்ஸ் அப்படின்றது நம் ஒன்றும் கிடையாது, குட்டி குட்டி ஓட்டைங்க, அதாவது ஒரு பள்ளம் மாதிரி தெரியும், அதுதான் வந்து போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜென்ரலாக நம்ம யார் கிட்டேருந்து அதை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின் இருக்க எல்லாருக்குமே அது வந்து அப்பியர் ஆகும் மோஸ்ட் ப்ராபப்ளி. சில பேருக்கு குட்டியாக இருக்கும், அதை வந்து ப்ராப்பராக கேர் பண்ணலாம், அப்படியே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுதான் ஓப்பன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஓப்பன் போர் இருந்துச்சு நம்ம ஸ்கின்ல அப்படின்னா நம்மளோட ஃபேஸே வந்து ரொம்ப டல் அண்ட் ரொம்ப ஒரு ஓல்டான லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். டர்ட்லாம் வந்து அந்த போர்ஸ்க்குள்ளே அக்யூமுலேட் ஆகிட்டு அது ரொம்ப க்ளாக் ஆகிறதுக்கு சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஓப்பன் போரில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் போர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், பட் இதோட ரீசன் ஆஃப் அந்த ஓப்பன் போர் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த ஆயில் அப்படின்னு சொல்லலாம். எலாஸ்டிசிட்டி இழந்துச்சு அப்படின்னா ஓப்பன் போர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் திக் ஹேர் ஃபாலிகல்ஸ் இருந்துச்சுனாலும் வரலாம். அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக் அண்ட் ஹெரிடிட்டி ரீசன்னாலையும் இது வரலாம். ஸோ நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து நீங்கள் நான் கொமடஜெனிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்கப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் கொமடஜெனிக் அப்படின்றதுக்கான முழு அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வோன்ட் க்ளாக் யர் போர்ஸ் அப்படின்றது தான். போர்ஸ் வந்து க்ளாக் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிசபிளான லுக் வந்து நம்ம ஃபேஸில் வந்து விட்டுட்டு போகும். ஸோ நான் கொமடஜெனிக், ஆயில் ஃப்ரீ அண்ட் ஓன்ட் க்ளாக் யர் போர்ஸ் அப்படின்ற திங்ஸ் வந்து ப்ராடக்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் 2x a day அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணுங்க ஃபேஸில்.
அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை வந்து சன்கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் டெய்லியுமே. ஸோ நீங்கள் நிறைய சன் டேமேஜ்க்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஆளாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்ம்னஸை வந்து அது வந்து இழந்துரும். ஃபேர்ம்னஸை வந்து லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போர்ஸ் வந்து ரொம்ப நோட்டிசபிளாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் உள்ள ஒரு SPF சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லது, SPF 30 மேலே இருந்ததுன்னா அதை விட இன்னும் நல்லது. டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி நீங்கள் பண்ணுறதுனால டேமேஜ் வந்து பில்டப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ஃப்ளோயேட் தான். எக்ஸ்ஃப்ளோயேட் வந்து போர்ஸை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து எக்ஸ்ஃப்ளோயேஷனில் அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்கள் ரொம்ப ஜென்டலாக நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், பட் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டலாக நீங்கள் வந்துட்டு கேர் பண்ணுங்கள். அடிக்கடி உங்கள் ஃபேஸை வந்து டச் பண்ணுறதோ அது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் லவ் யூ ஸ்கின் அண்ட் டேக் கேர். ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங்காக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் எல்லாமே சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய். There's not much to do when all I can is thinking about you.